திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ் வரிஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மித்திகள் திருநாவு சீர்வரவர் வருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒன்னாமே உணராதே திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் உறுதியாக வழங்கக்கூடிய முகப்பெருமானுடைய பெற்றதொருமையினாலே ஆலய உழவார தொண்டு சீர்திரு கூட்டத்தின் சார்பாக வருடந்தோறும் மார்கழி மாதத்திலே நிகழ்ந்து வருகிற இந்த அருள் ஞான வேள்வியில நிறைவு பகுதியாக இந்த வருடம் திருநாவுக்கரசு நாயனாரை அருள்மிகு திருக்காரணீஸ்வரர் திருக்கோயிலே நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு இது ஒரு கூட்டியிருக்கிறோம். பெருமானுடைய ஞான வரலாற்றிலே பல்வேறு செய்திகளை இந்த தொடரிலே நாம் சிந்திக்கும் முகமாக இன்றைய தினம் இரண்டு முக்கிய நிகழ்வுகளை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நேற்றைய தினம் அடியார்க்கும் அடியாராக அப்பூதி அடிகள் பெற்ற பெருமையை சிவமே என்ன திருநாவுக்கர சுவாமிகளை வணங்கி இந்த உலகிலே இந்த பிறவியிலேயே சிவபெருமானுடைய திருவடி நீழல் பேரானந்த பெருவள்ளத்திலே மூழ்கிய பெருமானை பற்றி நாம் நினைத்த சிந்தித்தோம். பிறகு திருப்பழம் சென்று திருநாவுக்கர சுவாமிகள் அங்கிருந்து சோழ நாட்டிலே காவிரிக்கரை உரமாக இருக்கக்கூடிய வடகரை தென்கரை தலங்களை எல்லாம் தரிசித்து கொண்டே போகிறார். ஒவ்வொரு திருக்கோயிலிலும் ஒவ்வொரு அனுபவம் அவருக்கு அற்புதமாக கிட்டுகிறது. ஒவ்வொரு திருக்கோயிலுக்கும் செல்கிற பொழுது அப்பொழுதுதான் சிவபெருமானை முதன்முறையாக அங்கே கண்டு ஆனந்திக்கின்றவர் போல பேரானந்தத்திலே திளைக்கின்றார் நம்முடைய திருநாவுக்கர சுவாமி. அப்படி செல்லுகின்ற பொழுது திருவாரூருக்கு செல்ல வேண்டும் என்று சுவாமிகள் ஆரூருக்கு செல்கின்றார். அங்கே திருவாரூரிலே அடியார்கள் எல்லாம் ஊர் எல்லைக்கு வந்து நம்முடைய பெருமானை வரவேற்கிறார்கள். சைவர்களுக்கு இரண்டு தலங்கள் மிக முக்கியமானவை. ஒன்று சிதம்பரம், இன்னொன்று திருவாரூர். இந்த இரண்டு தலங்களுமே சைவ சமய நெறி பற்றி நிற்கின்ற தத்துவங்களை விளக்குகின்ற திருத்தலங்களாக விளங்குகின்றன. திருவாரூரிலே பெருமான் தியாகராயராக விளங்குகிறார். ஆரூரில் அவர் தியாகராஜர், தில்லையிலே அவர் நடராஜர். ஆரூரிலே இருந்து ஆடுவார், தில்லையிலே நின்று ஆடுவார். ஆரூருக்கு அடியார் சிறப்பு, தில்லைக்கு நடராஜர் சிறப்பு. ஆரூரிலே முதல் மரியாதை அடியார்களுக்குத்தான். அதனாலேதான் திருவாரூரை பொறுத்தவரை அடியார்களுக்கென்று தனி சிறப்பு அமைந்த திருத்தலமாக அது விளங்குகிறது. எல்லா ஊரிலும் சிவபெருமானுக்கு திருக்கோயில் மிகச் சிறப்பாக அமைந்திருக்கும். ஆனால் திருவாரூரில் மட்டும்தான் அடியார்களுக்கென்று தனித்த தேவாசிரிய மண்டபம் என்று சொல்லக்கூடிய தனித்த இடம் சிறப்பாக அமைந்திருக்கும்.
எல்லா ஊரிலும் அடியார்கள் சிவபெருமான் புகழை பாடுவார்கள். திருவாரூரிலே சிவபெருமான் அடியார் புகழை பாடினார். அதனாலேதான் அடியார்களை பற்றிய சிறப்பான அந்த திருத்தொண்ட தொகை திருவாரூரிலே மலர்ந்தது. தில்லையிலே பாட சொல்லியிருக்கலாமே, அங்க இருந்தவர் தானே திருவாரூருக்கு வர சொன்னாரு. முதல்ல தில்லைக்கு தான் போற சுந்தரமூர்த்தி சுவாமி. அங்கேயே பெருமானுடைய அற்புதமான நடனத்தை கண்டு ஆனந்தித்து அதிலேயே திளைத்து அங்கேயே செட்டிலா எல்லாம் முடிவு பண்ணிட்டேன். ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கரணங்கள் நான்கும் சிந்தையாக குணமரும் ஒன்றும் திருந்து சாத்துவீகமே ஆகனு அங்கேயே. அப்புறம்தான் சுவாமி அவரை எழுப்பி விட்டு ஆரூருக்கு நம்பால் வருக அப்படின்னுட்டார். உத்தரவு சுவாமி உத்தரவு போட்டதுனால திருவாரூர் போனார். எதுக்காக? திருவாரூர்ல அடியார்களை பற்றி திருத்தொண்ட தொகை அருள்வதற்கு. இந்த மண்ணிலே அவர் அவதாரம் செய்த நோக்கம் தீதிலா திருத்தொண்ட தொகை தர வந்தார். திருத்தொண்ட தொகைங்கிறது தீதிலா திருத்தொண்ட தொகை தர வந்தார் இந்த மண்ணுக்கு. அதனால அவருடைய நோக்கம் என்ன? திருத்தொண்ட தொகை அருள்வது. திருத்தொண்ட தொகையை அருளிட்டார் திருவாரூர்ல. அவரு சிறப்பு மிக்க அந்த திருத்தலத்திலே திருஞான சம்பந்தர் உள்ளே நுழைகிற பொழுது கூட ஊர் எல்லையிலே அடியார்கள் எல்லாம் வந்து வணங்கி வரவேற்கிறார்கள். அவரை அப்பொழுது கேட்கிறார், அந்தமாய் உலகு அதியுமாயினான் வெந்த பெண்பொடி பூசிய வேதியன் சிந்தையே புகுந்தான் திருவாரூர் எம் எந்தைதான் எனை என்று கொழுங்கொலோ. திரியார் சுந்தர் கேட்கிறாரு அடியார்களை பார்த்து, அந்தமாய் உலகு அதியுமாயினான் வெந்த வெண்பொடி பூசிய வேதியன் சிந்தையே புகுந்தான் திருவாரூர்யம் எந்தைதானை என்று கொழும் கோலோ. உங்கூர் சாமி என்னை ஏத்துக்குவாரான்னு கேட்கிறார். யாரு? திருஞான சுந்தரம். நீ நல்லா கவனமா, என்ன தோடி உரத்து ஈஸ்வரர் அம்மையை அழைத்து வந்து திருப்பாலையே ஊட்டினவர், இதை விட என்ன பேரவர்கள் கிடைக்கணும்? அவர் கேட்கிறாரு அடியார்களை பார்த்து கேட்கிறார், உங்க ஊர் சாமி நீ ஏத்துக்குவாரா, நீங்க கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்றீங்களான்னு கேட்கிறாரு. சிந்தையே புகுந்தான் திருவாரூர் எம் எந்தைதான் எமை என்று கொழுங்கொலோ. இவருக்கு 200 வருஷம் கழிச்சு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வருகிறார். அவரும் திருவாரூருக்குள்ளார், அவரையும் அடியார்கள் வரவேற்கிறார்கள். அப்ப அவரும் பாருங்க, திருஞான சம்பந்த சுவாமிக்கே சந்தேகம் வந்துருச்சே ஏத்துக்குவாரான்னு கேட்கிறாரு. நான் மட்டும் என்ன பிரியால, எந்தை இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர். இவர் கேட்கிறார், எங்க அப்பா திருவாரூர்ல இருக்காரு, அவர் என்னை ஆழ்வாரா சொல்லுங்கன்னு கேட்கிறார். என்ன, அவர் தான் திருவண்ணாமலையிலேயே ஆண்டாச்ச. அப்படின்னா என்ன பொருள்னா, திருவாரூர் என்கிற திருத்தலம் அடியார்களுக்கு உரிய தலம். திருவாரூர்ல அடியார்களை வணங்கி விட்டுத்தான் பெருமானை வணங்கும். முதிரும் அன்பில் பெருந்தொண்டர் முறைமை நீடு திருக்கூட்டத்து எதிர் முன் பரவும் அருள் பெற்றே இறைவர் பாதம் தொழ பெற்றார். பெரிய புராணம் சேர்க்கிறார். அடியார்களுக்கு வணக்கம் தெரிவித்து அடியார்களை வணங்கிய பிறகுதான் சிவபெருமான வணங்கும். இல்லாட்டி சிவபெருமான் நோ கால் ஷீட். அங்க பாத்தியா, கிளியரன்ஸ் வாங்கிட்டு வந்தியா? அடியார்கிட்ட கிளியரன்ஸ் வாங்கிட்டு வந்தாதான் சிவபெருமான். எல்லா தலங்களிலும் இருக்கக்கூடிய ஓதுவார்கள் திருமுறையை பாடுகிற பொழுது திருச்சிற்றம்பலம் என்று துவங்கி பாடுவார்கள். திருவாரூர் ஓதுவார்கள் மட்டும்தான் திருச்சிற்றம்பலம் சொல்லாம பாடுவார்கள். ஏன்னா திருவாரூர்ல இருக்கிற ஓதுவார்கள் திருச்சிற்றம்பலம் என்பது அம்பலத்திலே தில்லையை குறிக்கின்ற அந்த சபையை குறிக்கின்ற திருச்சிற்றம்பலம்
எங்க திருவாரூரை பொறுத்த வரைக்கும் திருவாரூருக்கு அப்புறம்தான் தில்லையே வந்தது. அது பெரிய ஒரு கூற்று உண்டு, திருவாரூர் முதலையா தில்லையும் முதலையா, தில்லைக்கு பிறகு திருவாரூரா திருவாரூருக்கு பிறகு தில்லையா, ரெண்டுமே குழப்பம். இந்த பட்டிமன்றத்தை நடத்துறது அப்பர் சுவாமி, அவர் தான் கேட்கிறார், எப்ப நீ திருவாரூருக்கு வந்த சாமி, உன் கையில மானியம் காணும் மழுவையும் காணும், நீ எப்ப வந்தன்னு கேட்கிறார். இப்ப அதெல்லாம் வரதுக்கு முன்னாடியே நீங்க வந்துட்டியா ஆரூருக்குன்னு கேட்கிறார். உமைக்கு ஒரு பாகத்தை தருவதற்கு முன்பா பின்பா ஆரூர் வந்ததுன்னு கேட்கிறார். எவ்வளவு பழமை, நீங்க தில்லைக்கு வந்து சண்டேஸ்வரரா இருக்கிறது பிரம்மா சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு, இல்லையே திருவாரூருக்கு யமன் இருக்கார் பாத்தீங்களா, மித்த எல்லா ஊருக்கும் விசாரசர்மர் தான் இருக்காரு, எல்லா கோயில்லையும் சண்டேஸ்வரரா இருக்கிறவரு விசாரசர்மர் தான் இருக்காரு. சண்டேஸ்வரருங்கிறது பதவி, அது அவர் பேர் இல்லை, முதலமைச்சர் பிரதமர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதவி சண்டேஸ்வர பதம். சண்டேஸ்வர பதத்தில் இருக்கிறவர் விசாரசர்மர், 63 நாயன்மார்களையும் இருப்பார் அவர், அது அங்கேயும் இருப்பார். அவருக்கு ரெண்டு போர்ட்போலியோ, ரெண்டு இடத்துல இருக்கிற நாயன்மார், சிறப்பான நாயன்மார் அவர் சண்டேஸ்வரர், 63 பார்த்தீங்கனாலும் இருப்பார். தில்லையில் இருக்கிறவர் பிரம்மா சண்டேஸ்வரர், பார்த்தீங்கன்னா இந்த சண்டேஸ்வரர் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா சண்டதிக்கு மேலே 4 முகங்களோடு இருக்கக்கூடிய பிரம்மனை பார்க்கலாம். பிரம்மாவுக்கு தனி சன்னதி இருக்கிற ஒரே சிவன் கோயில் அதுதான், சண்டேஸ்வரராக இருக்கிறதுனால ஒரு தனி சன்னதி. பிரம்மா வந்து துவக்கம், யமன் நிறைவு. தெய்வ கலைகளுக்கெல்லாம் நடராஜர் ஸ்டார்டிங் பாயிண்ட், போய் கடைசியில் இரவில் எல்லா கலைகளும் கொண்டு போய் அங்கே போய் ஒடுங்கும், ஃபினிஷிங் பாயிண்ட் அது. எல்லா திருக்கோயிலும் இருக்கக்கூடிய கலைகள் தில்லையில் போய் இரவில் ஒடுங்கும், மறுநாள் காலையில் திருவாரூர்லேருந்து கிளம்பும். தில்லைக்கும் திருவாரூருக்கும் இடையில ஒரு அண்டர் கிரவுண்ட் கனெக்ஷன் இருக்கு, எல்லா கலைகளும் போய் சிதம்பரத்தில் இரவில் ஒடுங்கிடும், நடசாத்தினதுக்கு அப்புறம் அங்கே தான் போய் ஒடுங்கும். எத்தனை கோயில் இருந்தாலும் சரி, அத்தனை கோயிலும் திரும்ப மறுநாள் காலையில் அந்த அங்கிருந்து திருவாரூர்லேருந்து கிளம்பி வந்து சேரும். ஐதீகம் நடசாத்தினதுக்கு அப்புறம் விஐபி வந்துட்டாருன்னு நீங்க கதவை திறந்து காட்டினா அங்க ஒண்ணும் இருக்காது. புரியுதா உங்களுக்கு? அவ்வளவுதான். பன்னிய சாத்திரப்பேய்கள் பரிதலை குண்டரை விட்டு, பன்னிய சாத்திரப்பேய்கள் பரிதலை குண்டரை விட்டு, எண்ணில் புகழ் ஈசன் தன் அருள் பெற்றேற்கும் உண்டு கொலோ. திரியான சம்பந்தரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பெருமானுடைய திருவுருள் கிடைக்குமான்னு அடியார்களை கேட்கிற பொழுது அப்பர் மட்டும் விட்டுருவார, அவர் ஊர் எல்லைக்கு வந்த உடனே கேட்கிறார், பன்னிய சாத்திரப்பேய்கள் பரிதலை குண்டரை விட்டு, எண்ணில் புகழ் ஈசன் அருள் பெற்றேற்கும் உண்டு கொலோ. திண்ணிய மாமதில் ஆரூர் திருமூலட்டானன் எங்கள் புண்ணியன் அடி தொண்டக்கு தொண்டராம் புண்ணியமே. மித்தவங்களாவது ஈசன் அருள் எங்களுக்கு கிடைக்குமா,
அப்படின்னு கேட்டாங்க. அடியார் பெருமக்களே, உங்க ஈசனுடைய அருள் எனக்கு எங்களுக்கு கிடைக்குமா, கொஞ்சம் கேட்டு வாங்கி கொடுங்கன்னு மற்ற அடியார்கள் கேட்டாங்க. திருஞான சம்பந்தர் கேட்டார், சுந்தரமூர்த்தி சாமிகள் கேட்டார். ஆனா திருநாவுக்கரசர் என்ன கேட்கிறார் தெரியுமா, உங்க சுவாமியுடைய அருள் எங்களுக்கு வாங்கி கொடுன்னு கேட்கல. அவர் கேட்கிறார், அடியார்களே உங்களுடைய திருவடி அருள் எனக்கு கிடைக்குமான்னு கேட்கிறார். எனக்கு அதை வாங்கறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு, முதல்ல உங்க அருள் கிடைக்குமா எனக்குன்னு. பண்ணிய சாத்திரப்பைகள் பரிதலை குண்டரை விட்டு, நான் ஏற்கனவே சிவபெருமான திருவருள அழுது அடம் பிடிச்சி வாங்கிவிட்டேன். யார் சொல்ற? திருநாகர் சொல்ற. ஒரு காலத்துல அங்க போய் இருந்தேன். சாத்திரங்களை பண்ணினார்கள், அது வந்து அது அது என்ன சொல்றது, ஒக்கப்படுறது. சாத்திரங்கள் இறைவனுடைய திருவருளினாலே பதிவாக்காக வர வேண்டும். இப்ப நம்ம சாத்திரம் சொன்னோம்னா, வைகண்டார் 2.5 வயசுல திவஞான போதம் செஞ்சிருக்கார். அவருக்கு அது செய்யற பொழுது வயசு 2.5, திவஞான போதம் பண்ணுகிற பொழுது. அப்ப அது பதிவாக்கு, நம்முடைய வாக்கு இல்லை. ஆனால் மற்ற அந்த சாத்திரங்களை என்ன சொல்ல முடியும், பண்ணிய சாத்திர பேய்கள், சாத்திர பேயினர் என்ன பாடு படிச்சிருப்பாங்க, அதனால சொல்ற பதிவு பண்ற. பண்ணிய சாத்திர பேய்கள் பரிதலை குண்டரை விட்டு, பரிதலை தலையினுடைய முடிய என்ன பண்ணுவாங்க, இப்ப கட் பண்ணாலோ அல்லது ஷேவ் பண்ணாலோ திரும்ப வளரும். அதனால அது மீண்டும் வளராதபடிக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு முடியா புடுங்கி விடுவார். அப்படி அதை புடுங்கிறதுக்கு இவர் உத்தரவு மேற்கொண்ட உடனே அந்த பெண்கள் வந்து இந்த முடியை ஒவ்வொன்றா பிடுங்குவார்கள். இவர் வலிக்குதுன்னு சொல்லக்கூடாது, அழக்கூடாது, கண்ணை தண்ணி வரக்கூடாது, அப்படியே உட்கார்ந்துருக்கணும், ரத்தம் ஊத்தும். இது எதுக்குன்னு கேட்குறேன், இது எதுக்கு? இப்படி வலிபுறுக்காம உட்கார்ந்து அதனால என்ன ஆகும்போது, இறைவனால தரப்பெற்ற உடல் தானே, இதை போற்றி பாதுகாக்க வேண்டும். எங்கேயுமே நம்முடைய சைவ சமயத்தில் உடம்பை வருத்துவதோ, கடுத்தவம் புரிவதோ, காட்டில் போய் திரியறதோ, வெயிலில் நிற்கிறதோ, தலைகளாக நிற்கிறதோ, இதெல்லாம் வந்து நம்ம சொல்லவே இல்லை. அதெல்லாம் வேணாம் வேணாம், நல்ல எல்லா உயிரிட்டையும் அன்பு காட்ட அப்படின்னா அதை விட இது சுலபமா இருக்குங்க. என்ன சொல்ற, எல்லாத்தையும் அன்பு காட்டியா, நீ அன்போட இரு அது போதுன்னா, நான் முழுக்க வேணா பட்டினியா இருக்கேன், ஆனா யார்கிட்டையும் அன்பா இருக்க முடியாது. என்னால இது என்ன பையனு, திருமூலத்தை போய் எது அறம்னு கேட்கிற பொழுது அவர் அதைத்தானே சொல்றாரு, யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. நீ பூ வாங்க முடியல கவலைப்படாத, நல்லா துளிர்த்திருக்குல்ல இலை, அதை பறி சிவார்ப்பணம், பெருமானே உமக்கே இது என்ன போடு. சுவாமி நமச்சிவாயம் போடு, கற்றாரும் கனியே போற்றி போடு, யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவினுக்கு ஒரு வாயுரை. பசுவினுக்கு ஒரு வாயுரைன்னா, பசுனா எந்த உயிரா இருந்தாலும் சரி, நம்ம பசுன்னா அந்த இடத்துல உயிர்னு அர்த்தம், பதி பசு பாசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பசுனா உயிர்னு அர்த்தம், எந்த உயிரா இருந்தாலும் அதுக்கு ஒரு அதுக்கு அதோடைய பசியை நீக்கும்படியாக நீ ஏதாவது கூட, அதுதான் ஆரம்பம். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போல இருக்கு, இதை விட கொஞ்சம் சுலபமா ஏதாவது சொல்லுங்களேன். சரி, பசு யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி, சாப்பிடும் போது ஒரு பிடியை எடுத்து அப்படி ஓரமாவை, ஒரு ஓரமாவை இலையை தூக்கி போறமா போட்டேன்னா ஏதாவது ஒண்ணு வந்து பார்க்கும், இருந்தா சாப்பிடும் இல்ல,
ஒண்ணுமே இல்லாம தொடச்சு சுத்தமா இருந்தா சரி, நமக்கு முன்னால யாரோ நம்ம ஜாதியை சேர்ந்த ஆள் பண்ணிட்டு போயிருக்கிறான் இலைய அப்படி இருந்தாலும் நினைக்கும். அதனால யாதருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. என்னங்க, எனக்கே ஒரு பிடி தான் கிடைக்குது அப்பப்ப, அதுல ஒரு பிடி நான் இங்கிருந்து வைக்கிறது. இதை விட சுலபமா எதுவும் இல்லையான்னு மூலத்தை கேட்டவன் சொன்னாரு, எப்பா இதெல்லாம் வேணாப்பா, சுலபமா செலவே இல்லாம ஒண்ணு சொல்றேன் கேக்குறியா, சொல்லுங்க ஐயா. யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே, எல்லாருக்கிட்டையும் அன்பா பேச இனிமையா பேச. நான் முத முனியுமே ட்ரை பண்ணிடுறேன் ஐயா அப்படின்னு. அன்பா பேசுறதா, இனிமையா பேசுறதா? பன்னிய சாத்திர பேய்கள் பரிதலை குண்டரை விட்டு, அவங்களெல்லாம் விட்டுவிட்டு என் பெருமான் என்னை ஈர்த்து ஆட்கொண்டார். பன்னிய சாத்திர பேய்கள் பரிதலை குண்டரை விட்டு எண்ணில் புகழ் ஈசன் அருள் பெற்றேற்கும். எண்ணில் புகழ், சொல்ல முடியாத புகழ் படைத்தவர் சிவபெருமான். அவனுடைய புகழை எண்ண முடியாது, எண்ண முடியாது. எண்ணில் புகழ் ஈசன் அருள் பெற்றேற்கும் உண்டு கொலோ. அருளை பெற்றுட்டு நானே சொல்றாரு அப்ப சாமி சொல்றாரு. எப்ப வந்து அதிக வீரட்டானத்துல நாவுக்கரசு நீ நன்னாமும் அப்படின்னு சொன்னாரோ, எப்ப ரிஷபக்குரியும் இடபக்குரியும் பொறிச்சாரோ, எப்ப திருவடியை திருநல்லூர்ல சூட்டினாரோ, அப்பவே சிவபெருமானுடைய அருள் பெற்றேன், சந்தேகம் இல்லை. ஆனால் சிவபெருமான் அருளை கூட பெற்றுவிடலாம், அடியார்கள் அருளை பெற முடியுமா? அது ரொம்ப கஷ்டமாச்சே. அதனால திருவாரூர்ல இருக்க அடியார்களை பார்த்து சொல்லுகிறாரா, பன்னிய சாத்திர பேய்கள் பரிதலை குண்டரை விட்டு எண்ணில் புகழ் ஈசன் அருள் பெற்றேற்கும் உண்டுகோலோ உண்டுகோலோ. சாமி நீங்க ஈசனுடைய திருவுருளையே பெற்றீர்களே, உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க சாமி என்று அடியார்கள் கேட்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்லுகிறார், திண்ணிய மாமதில் திரு ஆரூர் மூலட்டானன். ஆரூர் மூலட்டானன், வெறும் மூலத்தானன், அவன்தான் மூலம், அதனாலதான் அவனுக்கு பேர் மூலட்டானன் பெருத்து ஆரூர் மூலட்டானன். பன்னிய சாத்திர பேய்கள் பரிதலை குண்டரை விட்டு திண்ணிய மாமதில் சூழ் ஆரூர் மூலட்டானன். அவங்கள விட்டுட்டு இங்க வந்துட்ட, ஈஸ்வருடைய அருள் பெற்ற. திண்ணிய மாமதில் சூழ் ஆரூர் திருமூலட்டானன், எங்கள் புண்ணியன். யாரு? திருவாரூர்ல இருக்க பெருமான். எங்கள் புண்ணியன், எங்கள் புண்ணியன் அடி தொண்டர்க்கு. அந்த சிவபெருமானுடைய தொண்டர்கள் இங்கே இருப்பார்களே, திருவாரூர் திருமூலட்டானனுடைய மூலவராக விளங்கக்கூடிய பெருமானுக்கு தொண்டர்களாக விளங்குகிறார்கள் அல்லவா, அந்த தொண்டர்கள்ல அடித்தொண்டர், அடித்தொண்டர் கடைசியா என்ரோல் ஆனாங்க, கடைசியா என்ரோல் ஆயிருப்பாங்க. நிறைய தொண்டர்கள் உண்டு, சில தொண்டர்கள் பழைய அடியார்னு பேரு, சில பேர் அப்பதான் வந்து சேர்ந்துட்டாங்க, சேர்ந்துருப்பாங்க திருவாரூர். அவங்கள கொஞ்சம் நியூ என்ட்ரி, அவங்கள புதுசா வந்து தொண்டர் ஆயிட்டாங்க. எனக்கு பழைய அடியாக இருக்கக்கூடிய பெரிய தொண்டருக்கு தொண்டராகணும்னு அவசியம் இல்லை, இந்த அடி தொண்டர் கடைசியா வந்து சேர்ந்தாங்களே அந்த தொண்டர்களுக்கு நான் தொண்டனா இருக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டேன். அடி தொண்டர்க்கு தொண்டராம், அடி தொண்டர்னா சிவபெருமானுடைய திருவடிக்கு தொண்டு செய்கிற தொண்டர்னு ஒரு பொருள், அப்படி ஒரு பொருள், இப்படியும் எடுத்துக்கலாம். அடி தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியமே, எங்கள் புண்ணியன் அடி தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியமே உண்டு கொலோ. தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியம் உண்டுகோலோ, தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியம், தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியம் உண்டுகோலோ. தொண்டர்க்கு தொண்டராக இருக்கக்கூடிய புண்ணியம் உண்டா நீங்கள் சொல்லுங்கள் என்று அந்த அடியார்களை பார்த்து கேட்கிறாராம். அங்க போய் திருவாரூர் உள்ளே அவர்கள் அழைத்து போகிறார்கள்.
அடியார்கள் எல்லாம் திருநாவுக்கரசு சுவாமிகளே வணங்குகிறாங்க. சுவாமி நீங்க என்ன எங்க கேக்குறீங்க, உங்க திருவருள் எங்களுக்கு உண்டா சாமின்னு கேக்குறாங்க. உங்க பெருமை என்ன, உங்களுடைய அளவு என்ன, நாங்கெல்லாம் என்ன சார். எல்லாரும் அழைத்து கொண்டு ஆரூர் முரட்டானேஸ்வரிடம் அழைத்து போகிறார்கள். அங்கே போய் அற்புத அற்புதமாக பதிகம் பாடுகிறார். எத்தனை எத்தனையோ பதிகங்களை அங்கே அருளி செய்கின்றார். பல காலம் அங்கே இருக்கிறார். பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில் பரகதிக்கு செல்வதோர் பரிசு வேண்டில் சுற்றி நின்ற வினைகள் வீழ்க வேண்டில் சொல்லுகேன் கேள் நெஞ்சே நெஞ்சே சொல்லுகேன் கேள் நெஞ்சே நெஞ்சே சொல்லுகேன் கேள். நெஞ்ச பார்த்து சொல்ற யார், அவர் நெஞ்சத்தை பார்த்தா, அவர் தன்னை சொல்லுகிற மாதிரி சொல்லுகிறார். நெஞ்சே சொல்லுகேன் கேள் நெஞ்சே சொல்லுகேன் கேள். பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில் பரகதிக்கு செல்வதோர் பரிசு வேண்டில் சுற்றி நின்ற சூழ்வினைகள் வீழ்க வேண்டில் சொல்லுகேன் கேள் நெஞ்சே நெஞ்சே சொல்லுகேன் கேள் நெஞ்சே சொல்லுகேன் கேள் நெஞ்சே நெஞ்சமே நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இத்தனை நாள் தான் நீ சொன்னதை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு நான் சொல்றது நீ கேள. ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தானே எதையும் வெற்றிகரமா செய்ய முடியும். நான் வேற நீ வேறையா இருந்தா வேலைக்கு ஆகுமா? வீட்டில் இருக்கிற வரைக்கும் கோயில் கோயில் கோயிலுக்கு போகணும்னு சொன்னா, கோயிலுக்கு உள்ள வந்துட்டே நீ வெளியே உள்ள வெளியிலே நிக்கிறிய, உள்ள வர மாட்டேங்கிறிய. செருப்பு யார் எடுத்துட்டு போறா, அங்கேயே தான் இருக்கும். நீ வா, நீ டோக்கன் வாங்கினியா இல்லையா, அப்புறம் என்ன, ஏன் அதையே நினைச்சிட்டு இருக்க, உள்ள வா. ஏன் அங்கேயே நின்று வீட்டை கதவை ஒழுங்கா போட்டணுமா, கேஸை ஒழுங்கா ஆஃப் பண்ணமான்னு அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கிறிய. நான் இருக்கிற இடத்துல நீ இருக்க மாட்டேங்கிறிய. இங்க இருந்தா அங்க இருக்கிற, அங்க இருந்தனா இங்க இருக்கிற. ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தா தானே யோகம். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என்னுடைய எண்ணமும் இருக்குமானால் யோகம்னு பேர். இப்ப நாம இங்க உட்கார்ந்துருக்கணும், நம்ம என்ன எங்க இருக்கணும், சிவகுமார் என்ன சொல்ற, அதுல இருக்கணும். ஆனா இங்க உட்கார்ந்துட்டு வேற எங்கேயோ என்ன இருந்ததுன்னு வச்சுங்களேன், அது யோகம் இல்லை, பயன் இல்லையே. பிசிக்கலி பிரசன்ட், மென்டலி ஆப்சன்ட் இல்லையா? எங்க இருக்கிறோமோ அங்கேயே நம்முடைய சிந்தனையும் இருக்குமானால் அதுக்கு பேர் யோகம்னு பேரு. யோகம்னா ஒண்ணும் கிடையாது, வேற ஒண்ணும் கிடையாது. நெஞ்சே நான் உனக்கு சொல்றேன் கேளு, நீ இவ்வளவு துன்பம் அடையிறதுக்கு என்ன காரணம் நீ யோசனை பண்ணிப்பாரு. ஏன் இவ்வளவு துன்பம் உனக்கு வருது நீ என்ன யோசனை பண்ணிப்பாரு. என்னென்ன பிளான் பண்ணி பிளான் பண்ணி செய்யற, திட்டம் போட்டு திட்டம் போட்டு செய்யற, எவ்வளவு அழகா எல்லாம் ஃபெயில் ஆகுது பாத்தியா. நீ என்னென்ன திட்டம் போடுற, எப்படி இப்படியோ போடுற. நீ திட்டம் போட்டபடி நடக்குதா, ஏன் மாறி மாறி நடக்குது, ஏன் அப்படி நடக்குது, யோசனை பண்ணி பாத்தியா. ஏன் உனக்கு துன்பம் வரணும், இந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழி, இதெல்லாம் நீ யோசனை பண்ண வேண்டாமா. நாம என்னென்னலாம் செய்து இந்த மண்ணிற்கு வந்திருக்கிறோம் நமக்கு தெரியாது. இந்த பிறப்பை நாம் துவங்குகிற பொழுது நமக்கு பழைய கணக்கு என்ன நமக்கு தெரிகிறது இல்ல, அந்த கணக்கின்படி தானே எல்லாமே வருகிறது. பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில் நீக்கணும்னு நினைச்சேன், நம்மை பற்றி இருக்கிற பாவங்கள்லாம் போக வேண்டும் என்று நீ நினைக்கிறாயா இல்லையா. பாவங்களினாலே தானே நமக்கு துன்பம் வருகிறது, புண்ணியத்தினாலே வேணாலும் இன்பம் வரலாம், பாவத்தினாலே துன்பம் அல்லவா வருகிறது. பற்று நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில், பாற்றுதல்னா நீக்குதல், ஆற விடுறதுன்னு அர்த்தம். பரகதிக்கு செல்வதோர் பரிசு வேண்டில், எப்படி இதிலிருந்து விடுபட்டு நிரந்தரமான பேரானந்தத்தை அடைய வேண்டும், அதுக்கு என்ன நெறி என்ன அப்படின்னு நீ நினைக்கிறேன்ல. இதெல்லாம் உனக்கு வேணுமா வேணாமா, யாரை பார்த்து கேட்கிறாரு, நெஞ்சத்தை பார்த்து கேட்கிறேன். நெஞ்சமே நீ இதுக்கு தானே அலையிற, இதெல்லாம் வேணுமா வேணாமா. பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில் பரகதிக்கு செல்வதோர் பரிசு வேண்டில்
சுற்றி நின்ற சூழ்வினைகள் வீழ்க வேண்டும். நாம போறதுக்கு முன்னாடியே நம்முடைய வினை அங்க போயிடும் இல்லையா? சுற்றி நின்ற சூழ்வினைகள் வீழ்க வேண்டில் சொல்லுகேன்கள் சொல்லுகேன்கள் நெஞ்சே சொல்லுகேன்கள். நெஞ்சமே நான் சொல்றது கொஞ்சம் கேளு, நான் உனக்கு வழி சொல்லித்தர கேளு. என்ன செய்யணும் தெரியுமா? துஞ்சா வண்ணம் கொஞ்சம் கூட மாறுபாடு இல்லாமல் இடையீடு இல்லாமல் வித்தவுட் பிரேக் துஞ்சா வண்ணம் உற்றவரும் உரு துணையும் நீயே என்றும். சிவபெருமானுக்கு முன்னால போய் நில்லு, மனம் விட்டு எந்த விதமான கள்ளமும் இல்லாமல் கபடமும் இல்லாமல் உள்ளம் முழுவதையும் அர்ப்பணித்து சிந்தனை முழுவதையும் அர்ப்பணித்து அதுல கிஞ்சித்தும் ஐயம் இல்லாம முழுமையாக அங்க போய் நின்று என்ன சொல்லணும்? உற்றவரும் உரு துணையும் நீயே என்றும் உன்னை எல்லால் ஒரு தெய்வம் உள்கேன் என்றும். ஒரு சத்தியம் எடு, ஒரு பிரமாணம் எடு, அந்த பிரமாணத்தை எடுத்து அந்த பிரமாணத்தின்படி நில்லு, உறுதியெடு. எங்க திருவாரூர் பெருமானிடம் சென்று பெருமானே உன்னை எல்லால் ஒரு தெய்வம் உள்ளே, உன்னை தவிர வேறு ஒரு கடவுளை மனதிலே நினைக்க மாட்டேன், எனக்கு உற்றவர் உறுத்துணை யாரையும் கருத மாட்டேன், நீதான் உற்றவன் நீதான் உறுத்துணை, எனக்கு யாரையும் உற்றவராகவும் உறுதுணையாகவும் கருத மாட்டேன், என் கூட இருக்கிறவர்களுக்கு நான் என்ன கடமையை செய்ய வேண்டுமோ அந்த கடமையை செய்வேனே தவிர அவர்கள் எனக்கு உற்றவர் எனக்கு உறுதுணையானவர்கள் என்று நான் கருத மாட்டேன். அதுக்காக அவர்களை விட்டு போக மாட்டேன், அது நீ எனக்கு கொடுத்த கடமை, அந்த கடமையை நான் செய்வேன். ஆனாலும் கூட ஐ வில் ஹேவ் அட்டாச்மெண்ட், பட் இட் இஸ் எ டிட்டாச்டு அட்டாச்மெண்ட். ஏன்னு சொன்னால் இந்த பந்தத்தையும் இந்த உறவையும் ஏற்படுத்தினது நீதான். உற்றவரும் உரு துணையும் நீயே. யாரும் கந்தர்களும் மேல போனாங்கன்னா அப்படி போகிறபோது இந்த உலகம் வழியா போயிட்டு இருக்கிறது பூமியில ஒரு தானிய கடை ஒருத்த வச்சிருந்தான். நிறைய தானிய மூட்டை, உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, அப்புறம் கள்ளப்பருப்பு, அப்புறம் வகவகையா தானியம், கொள்ளு, எள்ளு எல்லாம் அடிக்க வச்சு அப்படி இது மாதிரி ஒரு கல்லா அப்படி உட்காந்து ஒரு ஆடு என்ன பிடிச்சி இந்த வெளியிலேயே இந்த கடைக்கு கொஞ்சம் வெளியிலேயே இந்த மூட்டையெல்லாம் அடிக்க வச்சு, கடைக்கு வெளியிலேயே மூட்டையை அடிக்க வச்சு இல்லையா? யாருமே கடை என்ன இல்லையோ அதுக்குள்ளே இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் ரோடி கொஞ்சம் ஆக்குமே பண்ணலாம்ல, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் ஏதாவது ப்ராப்ளம் தான் எடுத்து உள்ள வச்சு அப்படி எடுத்து வெளியில் அப்படி அடே. அப்புறமா ஒரு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கழித்து யாரும் ஒன்றும் ஒருத்தரும் ஒன்றும் சொல்லலைன்னா அப்புறம் அப்படி மெதுவாக அந்த ஷீட் அப்படி அது வரைக்கும் இருக்குது. அப்புறம் மெதுவாக கம்பிக்கு போட்டு கேட் போட்டு போட்டுறது அப்படியே அப்படி அப்படியே அப்படியே இல்லையா? இதெல்லாம் என்ன சார் எங்களுக்கு நீங்க சொல்லணுமா? நாங்க தான் பார்த்துட்டு இருக்கிறோம், என்ன நீங்க போய் புதுசா சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த மூட்டையெல்லாம் அடிக்கடி ஒரு ஆடு என்ன முடிஞ்சு அங்கேருந்து வந்து அதுல ஒரு மூட்டையெல்லாம் வாயை வச்சு அப்படி தானிய தெரிஞ்சு வரையும் முன்ன கையில வச்சிருந்தான் ஒரு பரம்பு, அதை எடுத்து சிக்கோ அப்படி ஓஞ்சி அடிச்சா அந்த ஆட்டு தலையில மே மேனு கத்திரி ஓடிச்சது. மேல இருக்கிற நாரதர் பார்த்து சிரிச்சார், பக்கத்து கந்தர்வங்க என்னங்க ஐயா சிரிக்கிறீங்க நீங்க, அந்த ஆட்டை அடிக்கிறான் பாவாங்க நீங்க பாவம் இதை பார்த்து சிரிக்கிறீங்கல்ல நீங்க, ஆடு பாவம் கத்திட்டு கத்திட்டு ஓடுது. நாரதர் சொன்னாரு, அப்பா இப்ப ரொம்ப அக்கறையா அந்த கடையை பாத்துக்கிறானே, இவர் ஒரு காலத்துல சுத்தி கித்தி திரிஞ்சுக்கிட்டு இருந்த பையன்தான், இந்த கடையை வச்சதே அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு சிறுபோதுல மண்டியில வேலை செஞ்சு மூட்டை தூக்கி அப்புறமா அதுல கொஞ்சம் கொஞ்சமா மிச்சம் பிடிச்சி அதுல சேர்த்து ஒரு பெரிய தானிய கடையை வச்சு பெருத்த அளவில் ஒரு பெரிய கடையாக உருவாக்குனாரு. இவன் பொறுப்பு இல்லாமல் சுற்றிட்டு இருந்தான், பணத்தை விரைய பண்ணிட்டு இருந்தா, டே வாடா கடையை பார்த்துக்கடா இந்த கடைக்கு முதலாளி நீ தாண்டா அப்படின்னு அவ்வளோ சுற்றி அவன்கிட்ட ஒப்படைச்சாரு. ஒப்படைச்சவனே அந்த ஆள் செத்து போயிட்டான், இறந்து போயிட்டான்.
இப்ப இவன் தான் அந்த கடைக்கு முதலாளியா இருந்து செஞ்சிட்டு இருக்கிறான். இப்ப ஆடா வந்து வேற யாரும் இல்ல, அவங்க அப்பந்தான் இப்ப ஆடா பிறந்து வந்திருக்கிறான். அவன் வந்து அந்த தானிய முடியல கொஞ்சோன்னு சாப்பிடுறான், மவனே அடிக்கிறான் அந்த குச்சியில. டேய் இத்தனையும் நான் சம்பாதிச்சதுலான்னு ஆடு சொல்ல முடியுமா? இல்ல ஆடு சொன்னா தான் இவன் ஒத்துக்குவானா? நாம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம சம்பாதிக்கிறது முழுக்க நாம அனுபவிக்கலாம்னு நினைக்கிறோம். ரொம்ப பேர் தப்பு பண்றோம். சம்பாதிக்கிற பொருள் முழுவதும் நாமே அனுபவிப்போம்ங்கிறதுக்கான கேரண்டி கிடையவே கிடையாது. பொருளை ஈட்டுவான், அவ்வளவுதான். ஈட்ட பொருள் எல்லாத்தையும் இவனே அனுபவிச்சுட்டு போவானா? ஈட்டுறானே அந்த பொருள் முழுவதும் தன்னுடைய ஆயுட்காலம், தன் பிள்ளையோட ஆயுட்காலம், பிள்ளைக்கு புள்ள ஆயுட்காலம், பிள்ளைக்கு பிள்ளையோட ஆயுட்காலம், இப்படின்னு இவ்வளோத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு பெரும் பொருளை சேர்க்கிறானே, இந்த பொருளை எல்லாம் நாம அனுபவிப்போம், எல்லாத்தையும் அனுபவிப்போம், அனுபவிக்கிறோம் பார்க்க போறோம்னு நினைக்கிறானே. பொருளை சேர்க்கிறப்போது கோடி கோடியா கோடி கோடியா கோடி கோடியா கோடி கோடியா சேர்த்துக்கிட்டே இருக்கிறான் இல்லையா? அதனாலதான் மணிவாசகர் சொன்னாரு, வைத்த நிதி மக்கள் குலம் பெண்டீர் அப்படின்னு சொன்னார். அதில் சொல்லும்போது மக்கள் குலம் பெண்டீர் இதுக்கெல்லாம் ஒன்றும் அடைமொழி போடல, இந்த நிதிக்கு மட்டும் என்ன போட்டாரு, வைத்த நிதினு போட்டார். மித்ததுக்கெல்லாம் அடைமொழியே இல்லை, மக்கள் குலம் பெண்டீர் அப்படின்னு போட்டார். இதுக்கு மட்டும் என்ன வச்சாரு, வைத்த நிதினார். ஏன் வைத்த நிதி? இவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு மத்தவ அனுபவிக்கிறதுக்காக வைத்த நிதி. இவன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து காசு சேர்த்து காசு சேர்த்து அவனை ஏமாத்தி இவனை ஏமாத்தி அவனை வஞ்சகம் பண்ணி இவனை வஞ்சகம் பண்ணி பொருளை சேர்த்து சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு மருமகன் அனுபவிக்கிறதுக்காக வச்ச நிதி. அது அவன் அனுபவிக்கிறான ரெண்டு வார்த்தை நல்லாவது சொல்லுவானா? இவனை திட்டிக்கிட்டே அனுபவிப்பான். பொருளை ஈட்டுகிறவர்கள் பொருள் முழுவதையும் ஈட்டிய பொருள் முழுவதையும் அவர்களே அனுபவிப்பார்கள் என்பதற்கான உத்தரவாதம் கிடையாது. பொருள் ஈட்டுவது வேணா, பொருளை ஈட்டுகிறவன் அந்த தன்னுடைய சாமர்த்தியத்தினாலே அந்த பொருளை ஈட்டினான், தன்னுடைய பெருமையினாலே, ஆனால் அதை அனுபவிக்கணுங்கிறதுக்கான கேரண்டி கிடையாது. ஈட்டி ஈட்டி வச்சுட்டு போக வேண்டியதான். பொருள் ஈட்டுவது அவரவருடைய வினைப்பயனினுடைய காரணத்திற்காக பொருளை தருவது திருமாலுடைய கணிப்பு. அதுதான் திருமால் செய்யறது, அந்த வேலை தான் செய்யற. திருமாலுக்கு என்ன இதுன்னா, உங்களுடைய வினை கணக்கு பிரகாரம் உங்களுக்கு செல்வம் பெறுவதற்குரிய வாய்ப்பு இருக்குமானால் செல்வத்தை தருவார், அவ்வளவுதான். ஆனால் எதுவாக இருந்தாலும் அதனுடைய பயனை துய்ப்பதற்கு வினைப்பயன் என்கிற ஒன்று உண்டு. அந்த வினைப்பயனை சிவன் ஒருவன் தான் ஊட்ட முடியும், வேறு எவராலும் முடியாது. செல்வம் இருந்தாலும் அனுபவிக்கக்கூடிய போகத்தை தருகிறவன் அவன் தான். அந்த போகமும் யோகமும் சொல்லுகிறது போல, போகம் என்று ஒன்று இருந்தால் மட்டும் போதாது, அதை அனுபவிக்கக்கூடிய பாத்தியதை சிவன் தருவது. இப்ப பேங்க்ல போனீங்கன்னு வச்சுக்கலாம், ஸ்டேட் பேங்க்லாம் போனீங்கன்னா கியூல தான் நிக்கணும், டிரா பண்றதுக்கு கியூல நிக்கணும், பெரிய கியூ நிக்கும். அந்த கியூல நின்று போய் செக்கு கொடுத்த உடனே கேஷியரு பணத்தை கொடுத்துட்றாரு. பார்த்துட்டே இருந்தா விட்டா, ஆ ஸ்லிப்பு கொடுத்த உடனே பணம் கொடுக்குறாரு கேஷியரு. இவன் என்ன பண்ணா, அங்கேருந்து ஒரு ஸ்லிப் எடுத்தான், கிருக்குன்னு ஃபில்அப் பண்ணான், ஒரு லட்சம் கொடுத்துட்டான். இவனும் போய் கியூல நின்று கொடுத்தான், கொடுப்பாரு கேஷியரு கொடுப்பாரு. ஏய் அவங்களுக்குலாம் ஏதோ ஸ்லிப்பு கொடுத்தா கொடுக்குறேன், எனக்கு கொடுக்க மாட்டேன். ஏய் அவனுக்கு அக்கௌண்ட் இருக்கு, அக்கௌண்ட்ல பணம் இருக்கு, கொடுக்குறேன். உனக்கு அக்கௌண்டே கிடையாது, நீ எதுக்குல வந்து நிக்கிறேன்னு கேட்பாரு இல்லைங்களா? அக்கௌண்ட்ல பணம் இருந்தா கொடுக்குற கேஷியர் தான் திருமால், அக்கௌண்ட்ல பணம் போடுறவர் தான் சிவபெருமான். அடடா இது தெரியாம போச்சேங்கிறீங்களா? விஷயம் தெரியாது ரொம்ப பேருக்கு. நிற்கிறான் கியூவில் ரொம்ப நாளி நிற்கிறான், வெத்து பேப்பர் வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறான் கியூவில். கிட்டக்க போனோட தான் கேஷியர் சொல்கிற விஷயம் தெரிய போகுது, உனக்கு அக்கௌண்ட் இருக்கா பணம் இருக்கான்னு கேட்பார் கிட்டக்க போனோட. எல்லாருடைய வினைக்கணக்கும் பாருங்க, எந்த கடவுளும் உங்களுக்கு சிறு சில நன்மைகளை தரலாம் கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது, உண்மைதான். ஆனால் எந்த கடவுளும் உங்களுடைய வினைக்கணக்கை மாற்ற முடியாது,
தீர்க்க முடியாது. காரணம் என்னன்னா அந்த கடவுளோட வினை கிடைக்க சிவபெருமான்கிட்ட தான் இருக்கு. இந்த அந்த அக்கௌண்ட்டே இவர்கிட்ட தான் இருக்கு. அதை வந்து அப்பப்போ வந்து நிற்கிது, கொஞ்சம் செட்டில் பண்ணி விடுங்களேன். நமக்கு வானவர்கள் வாழ்த்துவதும் தாம் வாழ்வான் மணிவாசகர் சொல்றார். எல்லாரும் சிவபெருமான்கிட்ட தான் அத்தனை பேரும் வந்து நிற்கிறாங்களாம். எதுக்கு? ப்ரமோஷனுக்கு. இந்திராதி தேவர்கள், பிரம்மா, திருமால், அத்தனை பேரும் சுவாமிகிட்ட தான் ப்ரமோஷனுக்கு. உற்றவரும் உறுத்துணையும் நீயே என்றும் உன்னை எல்லாம் ஒரு தெய்வம் உள்கேன். உன்னை எல்லாம் ஒரு தெய்வம் வணங்கேன் இல்ல, உள்கேன். உள்ளத்தினாலும் நினையாத இருத்த உள்குதல். சிவனை தவிர வேறு எவரையும் இறைவன ஒப்புக்கொள்ளாம அவனே உள்முதல் பொருள். அவன் ஒருவனை, அவன் ஒருத்தருக்குத்தான் மூணு நிலை இருக்குது. அவன் உருவத்தான் அருவமா இருக்கிறான், ஒருத்தன் தான் அருவருவமா இருக்கான், அவன் ஒருத்தன் தான் உருவமா இருக்கிறான். நீங்க எந்தாவது ஒரு கடவுள் மூணு நிலையில இருக்கிற கடவுள் சொல்லுங்க. திருமாலுக்கு முடிந்த முடிவே புருஷோத்தமன் தான். அருவம்னு ஒரு நிலையே கிடையாது அங்க. அங்க உருவத்தோட தான் முக்தி நிலைய. அவன் புருட உத்தமன். அங்க வந்து உருவத்தோடு பெறுகின்ற பேரின்ப நிலை அதுதான் அங்க. ஆனா நாம அப்படி இல்லை, அருவ நிலைக்கு போகணும் மேல. உருவம், அருவம், அருவம். இன்னும் சொல்ல போன இந்த மூன்றையும் கடந்த சொரூபம் ஒரு நிலை சிவபெருமான் ஒருவனுக்கே சொல்லப்படுகிறது, வேற எந்த கடவுளுக்கும் கிடையாது. சிதம்பரம் போனீங்கன்னா அருவ நிலையும் உண்டு, உருவ நிலையும் உண்டு, அரு உருவ நிலையும் உண்டு. ரத்ன சபாபதி உண்டு இல்லைங்க, நடராஜர் உண்டு, ரத்ன சபாபதி உண்டு, ரகசியம் உண்டு. மூணு நிலையும் அங்க இருக்கு. சொல்ற சுவாமிக்கு பா, நான் ஒண்ணு சொல்றேன், திருவாரூருக்கு வா, பெருமாட்ட முன்னால நில்லு. உன்னுடைய தீவினைகள், துன்பங்கள் அத்தனையும் நீங்குவதற்குரிய வழி சொல்லுகிறேன். நீ அவர்கிட்ட போய் நின்று சொல்லு, உற்றவரும் உரு துணையும் நீயே என்றும் உன்னை எல்லால் ஒரு தெய்வம் உள்கேன் என்றும் புற்றரவ கச்சார்த்த புனிதா என்றும் பொழில் ஆரூரா என்றே அலரான் இல்லை. அருரா 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 என்று கண்கள்ல கண்ணீர் சிந்தனையை நின்று, சுவாமியே உன்னை தவிர எனக்கு கதி உண்டா, உன்னை தவிர எனக்கு வழி உண்டா, நீயே அல்லவா என்னுடைய காப்பாள் என்று நீ நின்று அங்கே கண்ணீர் சிந்தினால் பற்று நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில் பரகதிக்கு செல்வதோர் பரிசு வேண்டில். ரொம்ப அற்புதமா அருள் செய்கின்ற கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி கழலடைந்தார் செல்லும் கதியே போற்றி அற்றவர்களுக்கு ஆரமுதம் ஆனாய் போற்றி அல்லல் அறுத்தடியேனை ஆண்டாய் போற்றி மற்றொருவர் கொப்பில்லா மைந்தா போற்றி வானவர்கள் போற்றும் மருந்தே போற்றி செற்றவர்தம் புறமெரித்த சிவனே போற்றி திருமூலத்தானே போற்றி போற்றி. ஒரு போற்றி திருத்தாண்டவர் பண்ணியிருக்கார் திருவாரூர். கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி. ஒவ்வொரு நாளும் கைகளில் மலர்களை எடுத்துக்கொண்டு வழிபாட்டிலே கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி கழடைந்தார் செல்லும் கதியே போற்றி அற்றவர்காரமுதமானாய் போற்றி அல்லல்லது தடியேனே ஆண்டாய் போற்றி மருந்தே போற்றி செற்றவர்தம் புறமெரித்த சிவனே போற்றி திருமுகட்டானே போற்றி. எல்லாம் ரொம்ப அற்புதமா அருளி செய்து சாமி சோழ நாட்டை விட்டு வருகிற திருவாரூர் விட்டு வரத்துக்கு மனசே இல்லை. இன்னும் நிறைய வரலாறு பார்க்கணுமே. ஆரூரை விட்டு கிளம்பி வந்து
திரியாணி சம்பந்த பெருமான் பூம்புகலூரில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு புகலூர் வருகிறார். புகலூரிலே ஞான சம்பந்த பெருமான் அப்புறம் சொல்றாரு, சுவாமி இப்போ எந்த தலம் சென்று வந்தீர்கள்னு கேட்டார். திருவாரூர் பார்த்து ஆதிரை பெருநாள் என்று நான் அங்கே தான் இருந்தேன். பதிகத்தினாலே பெருமானுடைய பெருமையை சொல்லுகிறார். முத்துவிதானம் ஒரு பதிகத்தை பாடுகிறார். சுவாமி நான் இங்கே வந்தது எதுக்குன்னா யார் திருஞான சம்பந்த சொன்ன உங்களோட சேர்ந்து சில தலங்கள்லாம் நான் தரிசனம் பண்ணுவேன், உங்க கூடவே நானும் வரணும் தரிசனம் பண்ணும், அதுதான் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா இப்ப நீங்க திருவாரூரை பத்தி சொன்னவொடனே எனக்கு உடனே திருவாரூர் போகணும்னு ஆசையா இருக்கு. அதனால நீங்க எனக்கு ஒரு வாக்குறுதி தரணும். என்ன? நான் போயிட்டு வர வரைக்கும் நீங்க இந்த புகலூர்லயே இருக்கணும். இருப்பீங்களா சாமி? நான் உங்களோட கொஞ்ச நாள் கூட இருக்கேன். யார் சொல்றா? திரியான சம்பந்தர் சொல்ற. திரியான சம்பந்தர் இப்படி ஒரு விண்ணப்பம் வச்ச உடனேயே திருநாகர் சுவாமிகள் அப்படியே கூடி குறுகுகிறார். அப்படியே நான் பொருட்டா நீங்க எங்க போறீங்க பின்னாலேயே நானும் வந்துட்டு போறேன், நீங்க எடுக்க இங்கேயே இருங்க அப்படின்னு. சரி சார். திரியான சம்பந்தர் திருவாரூர் போகிறார். திருவாரூர் போய் எங்கெல்லாம் பார்த்து தரிசனம்லாம் பண்ணிட்டு அவர் திரும்பி அப்புறம் சுவாமிகிட்ட சொன்னார் இல்லையா, அதனால புகலூர் வந்துட்டார். இவர் அதுக்குள்ள பக்கத்தில் இருக்க தலங்களையெல்லாம் பார்த்துட்டு பூம்புகலூர்லயே இருக்குதார் சொன்னார். அங்கே இருந்த நேரத்தில் ஒரு பெரிய அற்புதமாக தேவலோகம் போல சிவலோகம் போல காட்சி அளித்தது புகலூர். திரியான சம்பந்தரும் திருநாகரசரும் அங்கே ரெண்டு பேரும் இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டவுடனே நிறைய அடியார்கள் அங்கே வந்து குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் தங்கி இருந்தது முருக நாயனார் படத்தில், அவரும் 63 நாயன்மார்ல ஒரு நாயனார் முருக நாயனார், அவர் படத்தில் இருந்தார். ஏற்கனவே திரியான சம்பந்தரோட கூடவே திருநீலகண்ட யாழ்ப்பாணர் கூடவே இருக்கிறார், அவரும் அங்கே இருக்கிறார். எத்தனை நாயன்மார் ஆச்சு? நாலாச்சு. இவர் இருக்கிறதை கேள்விப்பட்டு திருச்செங்காட்டங்குடியிலிருந்து சிறுத்தொண்ட நாயனார் வந்துட்டார் அங்க. அதனது திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தர் மட்டும் போறாங்களாமே, விடுறதாவது நாங்களும் கூட வரும் அப்படின்னு அங்க சிறுத்தொண்டர் வந்துட்டார். எத்தனை ஆச்சு? அஞ்சு ஆச்சு. அங்கேயே பக்கத்துல திருச்சாத்தமங்கைன்னு ஒரு ஊர், அங்க திருநீலநக்கர்னு ஒரு நாயனார் இருந்தார். அவர் பார்த்தாரு, ஆஹா எதுக்குடா சிவலோகெல்லாம் மேலே போய் இங்கே இருக்குது, எத்தனை பேரும் இங்கே திரியான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சைவத்தின் இரு கண்களாக இருக்கக்கூடியவர்கள் இங்கே இருக்கிறார்கள், நம்ம எதுக்கு அங்கே இருக்கணும்னு. அவரும் அங்கே வந்துட்டார். இப்போ எத்தனை ஆச்சு? 6 நாயன்மார். 63 பேரில் 6 நாயன்மார் ஒரே இடத்துல தங்குமா புகலூர் கூட்டம் ஜே ஜே ஜேன்னு தினம் பார்த்தார். ரொம்ப சந்தோஷம். இதுக்குள்ள இந்த செய்தியை கேள்விப்பட்டு பக்கத்திலேயே மாயவரம் பக்கத்தில் இருக்கு அன்னை அபிராமியினுடைய பெருங்கருணை வாய்ந்த திருத்தலம் திருக்கடவூர் வீரட்டம். அந்த ஊர்ல ஒரு நாயனார் இருந்தார், குங்குலிய கலைய நாயனார். ஆஹா இத்தனை பேர் அங்க இருக்கிறாங்கன்னா நாமளும் கிளம்போடு கிளம்பினார். இவர் உடனே டெலக்ஸ் அடிச்சார், நாங்க அங்க வந்துட்டு இருக்கோம், நீங்க அங்கேயே இருக்க, நாங்க அங்க வர ஏற்பாடு பண்ணீங்க அப்படின்ட்டு நம்ம திருநாகரசு நாயனார் திரியான சம்பந்தர் தலை நம்ம தலைப்பயணமாக கிளம்புவோம். எல்லா அடியாரும் அவரவர்கள் அவங்க ஊர்ல இருந்து தோண்டு, எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருந்தது அப்படியே போகிற இடங்கள்ல அப்படியே பதிகம் பாடி அந்தந்த தலத்துக்கு ஒரு பதிகத்தை பாடுனா அந்த தலத்தை சுற்றி இருக்கிற மக்களுக்கு அந்த திருக்கோயிலுடைய முக்கியத்துவம் தெரியும், அந்த கோயிலை போற்றுவார்கள், இது பாடப்பட்ட திருத்தலம் என்று பெருமைப்படுத்துவார்கள், அங்கே இருக்கிற ஈஸ்வருடைய பெருமை தெரிந்து கொள்வார்கள். அதனால நாங்கள் அங்கங்கே போய் பாடிக்கொண்டு போனீங்களா அங்கங்கே இங்கேன்னு சொல்லி அவர்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லிவிட்டு நம்முடைய திருநாவுக்கரசு நாயனாரும் நம்முடைய திருஞான சம்பந்த பெருமானும் கிளம்புகிறார்கள். கிளம்புகிற பொழுது திரியான சம்பந்தர் சாமி போகலாம் வாங்க அப்படின்னு அவர் சொன்னார். சாமி நீங்கள் நீங்கள் பல்லக்கில் ஏறிங்க சாமி,
அது இருக்கட்டும், அது பாட்டுக்கு உங்க கூட நான் நடந்து வரேன். சிவபெருமான் நீங்க அதுல வரத பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அதை உங்களுக்கு கொடுத்துருக்காரு. நீங்க அதுல வரணும், நான் நடந்து வரணும், அதுதான் அழகு. இன்னும் இன்னும் என்னன்னா, நீங்க அதுல வர அழகை நானும் தரிசிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால நீங்க வந்து நீங்க பல்லக்கில் வாங்க, சிவிகையில் வாங்க, நான் நடந்து போறேன் அப்படின்னாரு. அப்ப திரியான சம்பந்தர் சொன்னாரு, அப்ப இப்படி செய்யலாமான்னு, எப்படி நீங்க முன்னால போங்க, நடந்த எந்த தலத்துக்கு நீங்க போறீங்களோ அங்க நான் சிவிகையில் வந்து சேர்ந்துவோம். நேரம் திருக்கடவு உயிரோட்டம் போறேன். குங்குளிய கலைய நாயனார் சொல்லாத மகிழ்ச்சி அவர்கள் பேரானந்தத்துக்குள்ளே துளைத்து அவர்கள் இருவரையும் பெருமைப்படுத்தி திருவடி பூசை செய்து மிக்க மகிழ்வைத்துக் கொண்டிருக்கிறார். பிறகு அங்கிருந்து முன்னாலே ராமகரசர் போனார், பின்னாலே ஞான சொல்லி இருந்தார். இப்படிதான் எல்லா ஊருக்கும் போய் கொண்டிருந்தார்கள். பல ஊர்களுக்கு போகிறார்கள். ஒவ்வொரு ஊரும் இவர் என்ன பாடினார், அவர் என்ன பாடினார்னு ரெண்டு பதிகத்தையும் சொல்லி ஒவ்வொரு ஊரையும் விளக்கி சொல்லி போகணும்னா 365 நாள் பத்தாது. திருநாகரசு நாயனார் 365 நாள் பத்தாது, ஆனா நமக்கு 10.5 நாள், 10 நாள் தான் இல்லையா. அதனால உங்களுக்கு நேரம் எங்க போனாங்க அடுத்ததுன்னா திருவிழிமிழலை போயிட்டாங்க. நடுவில் அவங்க நிறைய தலங்கள் பார்த்துட்டு போறாங்க. திருவிழிமிழலே ரொம்ப நாள் அங்க போய் பெருமானை மிகச்சிறப்பாக வழிபாடு செய்கிறார்கள். விமானம் ரொம்ப சிறப்பு திருவிழிமிழலையில். திருவிழிமிழலையில் சிவபெருமானை திருமால் பூசித்து பேர் பெற்ற திருத்தலம். அதனால சுவாமி தனக்கு செய்த அருளின் காரணமாக திருமால் என்ன செய்தார், இந்த கோயிலுக்கு விமானத்தை நான் இங்கே எல்லாம் பண்ணாதீங்கன்னு மயனை விண்ணுலைகளை செய்து விண்ணுலைகளிலிருந்து கொண்டு வந்த விமானம் அது. விண்ணின்றிழிந்த விமானம் திருவிழிமிழல் விமானம். அதனால வேற கோயில் கட்டும்போது கான்ட்ராக்ட் போடும் பொழுது கான்ட்ராக்டர் இன்னைய காலத்திலேயே எழுதுவாங்களாம். கோயில் கட்டுறதுக்கு கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் போடுகிற பொழுது அந்த கோயில் கட்டுகிற சிற்பி, அந்த கோயில் கட்டுகிற நிர்மாணிஸ்தர் என்ன ஒப்பந்தம் போடுவார்னா, நாங்கள் கோயில் கட்டுகிறோம் எப்படின்னா திருப்பெருந்துறை கொடுங்கை போல் அல்லாமல், திருவிழிமிழலை விமானம் போல் அல்லாமல். இந்த மாதிரி கேட்கக்கூடாது நாளைக்கு எங்களை, நீங்கள் இதெல்லாம் எங்களால் முடியாது அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்க்ளூசிவ் இந்த கண்டிஷன்ஸ்ல எக்ஸ்க்ளூசிவ் கண்டிஷன். அதுல இந்த திருவிழிமிழலை விமானம் ஒன்று அந்த திருவிழிமிழலையில வந்து பெருமானை வணங்கி அவர்கள் வழிபட்டு கொண்டிருக்கிற நேரத்திலே பஞ்சம் வந்துருச்சு அந்த ஊர்ல. பஞ்சம் வந்த உடனேயே எல்லாரும் ரொம்ப சிரமப்பட்டார்கள். உணவு பொருள் சரியா கிடைக்கல. அடியார்களும் கொஞ்சம் சிரமம் செய்யப்பட்டார்கள். அந்த நேரத்தில் நம்முடைய திரியான சம்பந்தரும் திருநாகரசு நாயனாரும் அங்கே இருக்கிறாங்க. சாமி அவர்களுக்கு அறிவுறுத்தினாராம் கடவுள. காலநிலைமையால் உங்கள் கருத்தில் மாட்டமுறியெனினும் ஏல உம்மை வழிபடும் அடியார் கழிக்க அழிக்கின்றோம் என்கின்றார். கால நிலைமையால் உங்கள் கருத்தில் வாட்டமுறீர் எனினும், காலத்தில் எத்தனையோ வேறுபாடுகள் நிகழ்ந்து கொண்டே வரும். ஒரு காலம் செழிப்பாக இருக்கும், ஒரு காலம் வறுமையாக இருக்கும், ஒரு காலம் காத்தா இருக்கும், ஒரு காலம் பனியாக இருக்கும், ஒரு காலம் வெயிலாக இருக்கும். இதெல்லாம் மற்றவர்களுக்கு மாறுபட்டு வருமே தவிர அடியார்களை இதெல்லாம் ஒன்றும் செய்யாது. பஞ்சவாதம் வந்ததுனால திருஞான சம்பந்தருக்கும் திருநாவுக்கரசருக்கும் ஒன்றும் வேறுபாடே கிடையாது. அது சொல்றார் சுவாமி, கால நிலைமையால் உங்கள் கருத்தில் வாட்டம் முறீர். உங்களுடைய கருத்தில் ஐயோ பஞ்சம் வந்துருச்சேன்னு உங்களுக்கு வாட்டம் இருக்காது. ஆனாலும் கூட நல்ல கவனமாக கேளுங்க, ஏல உம்மை வழிபடும் அடியார், உங்களையே சிவம் என்று வழிபட்டு கொண்டிருக்கிறார்களே அந்த அடியார்கள் துன்பப்படக்கூடாது. அதுக்காக நான் என்ன பண்ண போறேன், மேற்க இருக்கிற கோபுரத்தில் அங்கே இருக்கிற ஒரு பலிபீடத்தில் திருநாக்கர சுவாமிகளுக்கு ஒரு காசு, கிழக்கு இருக்கிற பீடத்தில்
திரியான சம்பந்தருக்கு ஒரு காசு, நான் தினம் வச்சுடுறேன், தினம் வந்து காலையில் நீங்கள் வந்து எடுத்துங்க, எடுத்துக்கிட்டு நீங்கள் அதிலே அந்த காசை மாற்றி பொருள் வாங்கி உங்கள் மடத்தில் அடியார்களுக்கு அண்ணம் மாறிங்க. சந்தோஷம் சாமி அப்படியே செய்யணும். மறுநாள் இருந்து சாமி சொன்னது போலவே கிழக்க ஒரு காசு, மேற்க ஒரு காசு. கிழக்க இருக்கிற காசை சுவாமி எடுத்து கொடுத்துருவார், அவங்க போய் மடத்தில் போய் மேற்க இருக்கிற காசு இவர் எடுத்து கொடுப்பார், அவங்க மடத்தில் போய் சாமானாக வாங்கிட்டு வந்து பொருளாக வாங்கிட்டு அற்புதமாக சமைச்சு எல்லா அடியார்களும் உண்ட வாருங்கள், சேர வாருங்கள், சிகத்தீரே வாருங்கள், வாருங்கள் உண்ணலா வாருங்கள், வேறுபாடே கிடையாது. அடியாருக்குன்னு சொன்னாலும் கூட யாராக இருந்தாலும் வாங்க சாப்பிடுங்க, எல்லாரும் சிவன் அடியார் தான், எல்லாருமே சிவனை வழிபடுகின்ற உயிர்கள் தான், வாருங்கள்னு வேறுபாடு இல்லாமல் தருகிறார். சுந்தரமூர்த்தி சுவாமி தான் பின்னால சொன்னார், ஒரே முடிப்பா கொடுத்துட வேண்டியதால அதில் தினம் தினம் ஒத்தொத்த காசு இருக்கு. இந்த அதுக்கு சமயத்தில் பிடிக்கிற கஞ்சம் இருக்கு பாருங்க, அது கொடுக்கறது கொடுக்குறாரு, ஒரு இந்த பயணம் மொத்தமாக வச்சு இல்லை பெரிய பழகாரம் என்ன பண்ணுவோம், ஒரு பிளாங்க் செக் எடுத்து கொடுத்து போயிடுங்க ஃபில்லப் பண்ணி போ அப்படி தானே, அதை கொடுத்து தினோவா ஒரு காசு தரேன் அப்படின்னு. ஏன் இப்படி பண்ணார் இவர், சமயத்தில் ரொம்ப பெருசாக வாரி வாரி வழங்குவார், சமயத்தில் அள்ளி கொடுக்காம கிள்ளி கொடுப்பார், ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொன்னார். அது இல்லையா காரணம், மொத்தமாக ஒரு குடிப்பாக கொடுத்துட்டா அதை வாங்கிட்டு போயிடுவாங்க, தினம் ஒரு ஒரு காசு கொடுத்தா தினமும் கோயிலுக்கு வரணும், தினமும் கோயிலுக்கு வந்தால் தினமும் ஒரு பதிகம் பண்ணுவாங்க, புது புது பதிகம் கிடைக்கிறவங்க அப்படின்னு. நான் கில்லாடி நாடும் இன்னிசையால் தமிழ் கேட்கும் இச்சையால் நித்தலும் காசு நல்கினீர், யாரு நீ எவ்வளோ பெரிய கில்லாடியா, மொத்தமாக கொடுத்தா ஒரு பாட்டு பாடிவிட்டு போயிடுவாங்கன்னுட்டு தினம் ஒரு காசு கொடுத்து ஒவ்வொரு பதிகமாக கறந்த பெரிய ஆள் இல்லையா நீ, நாளும் இசையோடு தமிழ் கேட்கும் இச்சையால் நித்தலும் காசு நல்கினீர், தினம் தினம் வீழ் மிடலையில் ரெண்டு பேருக்கும் காசு நல்கினீர் ஐயா, தினம் வந்து எடுத்தாங்களா திருஞான சம்பந்தர் மடத்தில் கொஞ்சம் அந்த உணவு பரிமாறுறதுக்கும் உணவு தயாராகிறதுக்கும் லேட்டாகும், கொஞ்சம் கன்ஃபியூஷன். ஞான சம்பந்தர் என்ன இறைச்ச என்ன சார் சாப்பாடு இப்போ தான் ஆச்சு அடியார் எல்லாம் இப்போ தான் ஆச்சு, ஏன் இவ்வளோ தாமதம், அப்போவே எடுத்து கொடுத்துட்டேனே காசு, நான் காலையில் 8 மணிக்கு பேங்க் ஓப்பன் பண்ண உடனே ட்ரா பண்ணி கொடுத்துட்டேனே, 1:00 2 ஆகுது ஏன் என்ன அங்கே எப்படி நடக்குது, அவங்க ஒன்று சொல்ல இல்லை அங்கே கரெக்டாக டயத்தில் 12 மணிக்கெல்லாம் சாப்பாடு போவோம், இங்கே தான் 1:30 2 மணி ஆகிடும், ஏன் எப்படி சமயக்காரர் லேட்டாக வராரா, வீட்டில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கு, அது இல்லை சாமி காசை எடுத்து கொண்டு போய் கொடுக்குற பொழுது திருநாகர் சாமிகள் கொடுக்குற காசு கொண்டு கொடுத்தா உடனே எக்ஸ்சேஞ்ச் போட்டு டக்குன்னு பணத்தை கொடுத்து பொருள் கொடுத்தாங்க, அப்புறம் நம்ம காசு எடுத்து கொண்டு போய் கொடுத்தா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கிறான், அது வந்து உரைச்சி பார்க்கணுங்கிறான், கொஞ்சம் தரம் கம்மியாக இருக்குங்கிறான், அதுக்கப்புறமா தான் எக்ஸ்சேஞ்ச் போட்டு கிட்டு கொடுத்து டிஸ்கவுண்ட் போட்டு மாற்று கண்டுபிடிச்சி லேட் ஆகிடுச்சு சார். இந்த ஆள் ஒரே கோயிலுக்குள்ளேயே இந்த 2 வேலை பண்ணுறானா, இந்த பீடத்தில் ஒரு மாதிரி காசு, அந்த பீடத்தில் ஒரு மாதிரி காசா, அது எப்படி கொடுக்கலாம், ரெண்டு பேரும் ஒன்றா நின்று தானே சொன்னோம், ஒன்றா நின்று தானே கேட்டோம், ஒன்றா தானே ரெண்டு பேருக்கும் கொடுக்குறேன்னாரு, இடம் தான் மாற்றி கொடுக்குறேன்னாரு, ஒருவேளை இந்த கோல்மாலுக்கு தான் இடம் மாற்றினாரா, யோசிச்சு பார்க்குறாரு சிவபெருமான் அப்படி செய்வாரா, கொடுக்கணும்னு நினைப்பவர்கள் வந்து எல்லாருக்கும் ஒன்று போலத்தானே கொடுப்பார், எனக்கு வந்து வாசி உள்ள காசு அவருக்கு வாசி இல்லாத காசு அது எப்படி அப்படின்னு யோசிக்கிறார் யோசிக்கிறார் திருஞான சம்பந்தர். யோசித்த உடனே விஷயம் தெரிஞ்சு, ஆடாடா அது வேற ஒன்றும் இல்லைங்கய்யா, சிவபெருமான் அப்படி பண்ண மாட்டார், அவர் பண்ணுறதில்ல, அவர் ஒழுங்கார் எல்லாருக்கும் ஒன்று போல தான் கொடுக்குறார், அவர் கொடுக்குற காசு ரெண்டு பேருக்கும் ஒன்று போல வாசி உள்ள காசு தான், ஏன்னா போர்க்காலத்தில்
எப்பவுமே போர் சமயம் வருகிற பொழுது என்ன பண்ணுவாங்க, இப்போ கூட போர் சமயம் வருது நிறைய நோட் அடிச்சிருவாங்க கவர்மெண்ட். ஏன்னா அவனுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் போனது நோட்டு அடிக்கிறதுக்குன்னு ஒரு 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 கணக்கு இருக்கு. எப்படி எப்படி எவ்வளோ நோட் அடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கு. யார் கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறேன் நோட்டு அடிக்கிறது கணக்கு இருக்குன்னு. நீங்கள் ஏதோ ஒரு சார் நாங்கள் தனியாக வரேன் எங்களுக்கு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படி அப்படி இல்லை. கவர்மெண்ட்டு நோட்டு அடிக்கணும்னா தங்கத்தோட இருப்பு பார்த்து தான் இந்த கரன்சி அடிக்கலாம். அதுக்கு ஒரு ஒரு ரேஷியோ இருக்குது, அது மாதிரிலாம் இருக்குது. இங்கே செல்லப்பா வந்திருக்காரா? செல்லப்பா வரல, செல்லப்பா வரல, இல்லை செல்லப்பா கொஞ்சம் ரொம்ப வரல. அவர் அவர் வந்து ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி காசு தாங்க கொடுக்குறாரு. தீயார் சம்பந்த கண்டுபிடிச்சிட்டார் சாமி அப்படி செய்ய மாட்டான். அவர் ஒன்று போல கண்ணு பெருங்கள் இங்கே ஒரு மாதிரி காசு அங்கே ஒரு மாதிரி காசுலாம் வைக்க மாட்டான். இங்கே ஒரு காசு அங்கே ஒரு காசு ரெண்டு ஒரு காசு தான் வச்சுருக்காரு. ஆனால் இதில் என்ன விஷயம்னா மேற்க இருக்கிற காசை திருநாவுக்கரசு சாமிகள் போய் எடுக்கும் பொழுது அவருடைய திருக்கரம் உழவாரம் செஞ்சு உழவாரம் செஞ்சு உழவாரம் செஞ்சு அந்த திருக்கரம் புனிதம் பெற்றிருக்கிறதுனால அந்த கரத்தினால எதை தொட்டாலும் அதில் இருக்கிற குறை நீங்கி போய் அது புத்தமுத்திதாக ஆகிவிடுகிறது. திருஞான சம்பந்தர் அதனை கேட்டு சிந்திப்பார். சிவபெருமான் நமக்கு தந்த காசு வாசிபட நாவுக்கரசருக்கு வாசிபடாத ஒழிவான். காரணம் அவர் கை தொண்டால் பெரும் காசம். என்ன இருந்தாலும் நான் வெறும் பாட்டு, அவர் பாட்டோட உழைப்பு இருக்கு, உடல் உழைப்பு. வயசான காலத்துல அந்த தூக்கிட்டு போய் எல்லா இடத்துலயும் உழைப்புன்றாருல. அதனால நான் என்ன பண்ணணும், இப்போ எக்ஸ்ட்ரா பாட்டு பாட்டி இதை சரி பண்ணணும் இல்லையா, அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு. வாசி தீரவே காசு நல்குவீர் மாசின் மிழலகீர் ஏசன் இல்லையே அப்படி தனியாக போய் பாடி சரி பண்ணிட்டார் கணக்கா. திருநாவுக்கரசருடைய பாடல்கள்லேயே என்ன சிறப்பு, தேவாரத்திலேயாகட்டும் மற்றதிலேயாகட்டும் என்ன சிறப்புனா எல்லா அடியாருடைய பாடல்கள் இப்போ தீங்கு நமக்கு வருகிறது என்று சொன்னால் அடியாருடைய பாடல்கள் அந்த தீங்கிலிருந்து நம்மை காப்பாற்றும், தீங்கு நம்மை ஏதும் செய்ய முடியாமல் காப்பாற்றும், மாற்றிவிடும், காப்பாற்றிவிடும். அதுதான் பாடல்கள் அருளாளர்கள் பாடல்கள் செய்வது. ஆனால் திருநாவுக்கரசு பாடல்கள் எப்படின்னு கேட்டால் இந்த தீங்கிலிருந்து நம்மை காப்பாற்றுவது மட்டுமல்ல வருகிற தீங்கை மாற்றி நமக்கு உதவுற மாதிரி பண்ணுவது திருநாவுக்கரசு சாமியுடைய தேவை. அப்படி வரலாற்றில் நீங்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு காலவாய்க்குள்ளே போட்டால் சுண்ணாம்பு காலவாய் இவர் ஒன்றும் பண்ணாமல் இருந்திருக்கணும் இல்லையா, அப்படித்தான் அதுலேருந்து காப்பாற்றிருக்கணும். ஆனால் அவருக்கு எப்படி இருந்துதா, மாசில் வினையும் மாலை மதியமும் எல்லாம் மாற்றிடுச்சு வரத்தீங்கிய யானை இடர வருது, இடர வந்தால் என்ன பண்ணணும், இவர் ஒன்றும் கொல்லாமல் திரும்பி போயிருக்கணும். வளமாக வந்து இவரை வழிபாடு செஞ்சுட்டு இவருக்கு எதிரியாக இருக்கணும்னா கொண்டுட்டு போயிடுச்சு. உங்களுக்கு புரியுது உங்களுக்கு, அவருடைய தேவாரம் முழுக்க தீங்கை நன்மையாக மாற்றும். யார் ஒருவர் திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய திருத்தாண்டகத்தை உள்ளம் அன்புருக ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு வருகிற தீங்கெல்லாம் அவர்களுக்கு நன்மையாக மாறி அவர்களுக்கு பெரும் துணையை செய்யும். இது கண்கூடா கண்டது. அதுக்கு ப்ரூஃப் கொடுத்தாராம் யாரு, சிவபெருமான். எப்படி கொடுத்தாரு, அவர் தொட்டு எடுத்த உடனே அந்த காசு வாசி இல்லாம போயிடுச்சு. கொஞ்ச நாள்ல பஞ்சம் தீர்ந்துச்சு. உடனே அங்கிருந்து அடியாரிடம்லாம் விடைபெற்று கொண்டு சுவாமி பஞ்சம் வந்தது கூட ஒரு விதத்தில் நல்லது, நீங்க ரெண்டு பேரும் இந்த ஊர்ல எத்தனை நாள் இருந்தீங்க, நாங்கள்லாம் பெரிய பாக்கியம், இந்த திருவிழி மடலுக்கு எத்தனை பதியம் கிடைச்சது, ஞான சம்பந்த பெருமான் அவ்வளவு பதியங்கள் அறிவிச்சது கிடைச்சதுல சொல்ல, திருவிழி மடலுக்கு திருநாவுக்கரசரும் நிறைய பதிகம், சீர்காழிக்கு அப்புறம் அதிகமான பதியங்கள் பெற்றது திருஞான சம்பந்தருக்கு இது வீழி மேடவர். ஒவ்வொரு ஊரா தரிசனம் பண்ணிட்டு நேர திருமலைக்காடு போகிறார்கள். சுவாமி இதுதான் வேதாரண்யம், வேதங்கள் வந்து சிவபெருமானை வழிபட்டு சென்ற திருத்தலம். அடியார்கள் எல்லாம் அழைச்சி
ஊர் எல்லையில் அடியார்கள் காத்திருக்கிறார்கள். அவர்கள் இருவரையும் வணங்கி அழைத்து போகிறார். திருக்கோயிலுக்கு முன்னால் வந்து நிற்கிறார். வந்து நின்னா நுழைவாயில் இருக்கிற கதவு சாத்திருக்கு. என்ன கோயில் கதவு சாத்திருக்கு? ஆனால் அடியார்கள் போன வண்ணமும் வந்த வண்ணமுமாக இருக்கிறார்கள். அடியார்கள் போகிறார்கள் வருகிறார்கள், கதவு சாத்தி இருக்குதே. அப்பாவுக்கு ஒரு அடியார் கூப்பிட்டு, ஐயா இங்க வாங்க, கதவு சாத்திருக்கு, எல்லாரும் எப்படி போறாங்களே? அவர் வந்து சொன்னார், தொல்லை வேதம் திருக்காப்பு செய்த வாயில் தொடர்பகற்ற வல்ல அன்பர் அணையாமை. ஒரு காலத்திலே வேதங்கள் சிவபெருமானை வணங்கி விட்டு கதவை சாத்தி விட்டு சென்று விட்டன. அதற்கு பிறகு அந்த கதவை திறக்கக்கூடிய வல்லமை உடையவர்கள் யாரும் வராத காரணத்தினாலே இந்த கதவு திறக்கப்படாமல் வல்ல அன்பர் அணையாமை மருங்கோர் வாயில் வழி எய்தி. பக்கத்திலேயே ஒரு வாசல் வழியாக போய் அல்லல் தீர்ப்பார், தமை அரிச்சிப்பார். அல்லல் தீர்க்கக்கூடிய சிவபெருமானை எல்லாரும் அரிச்சித்து வழிபாடு செய்து வருகிறார்கள். இந்த திருமறை காட்டில வேதங்கள் வழிபாடு செய்து விட்டு போன கதவை திறப்பதற்கு யாரும் இல்லாத காரணத்தினால இந்த பக்கமா போய் பக்கத்து வழி. திருஞான சம்பந்தர் சொன்னார், நமக்கு சைடு என்ட்ரன்ஸ் எல்லாம் கிடையாது, நோ சைடு என்ட்ரன்ஸ், டைரக்டா தான் போகணும், நம்ம நேராகவே போவோம் அப்படின்னுட்டு நம்ம திருநாகர சாமியை பார்த்து, சாமி நம்ம நேராகவே போகணும், வேதங்கள் கதவை பூட்டி இருப்பதாக சொல்லுகிறார்கள், சாமி நீங்க திறக்க பாடுங்கன்ற. உடனே திருநாகர சுவாமிகள் பாடுகிறார், பண்ணின் நேர் மொழியாழ் உமை பங்கரோ, மண்ணினால் பலம் வரும் மறை காடரோ, கண்ணினால் நேருமை காண கதவை திண்ணமாய் திறந்தருள் செய்மினே. பண்ணினால் நேரும் மொழி உமை பங்கரோ, மண்ணினார் வலம் வரும் மறை காடரோ, கண்ணினால் நேருமை காண கதவை திண்ணமாய் திறந்தருள் செய்மினே என்று தோங்கினார். முதல் பாட்டு திறக்கல, ரெண்டாவது பாட்டு திறக்கல, மூணாவது பாட்டு திறக்கல, பாட்டு பாடிக்கிட்டே போறார், திறக்கல. பத்து பாட்டு ஆயிடுச்சு, இந்த பாட்டுக்கும் திறக்கலன்னு சிக்கல். என்ன இருந்தாலும் திறக்க மாட்டேங்கிறாரு, என்ன சமாச்சாரம் தெரியலையே. தாவது பாட்டு பாடு, அரக்கனை விரலால் அடர்த்திட்ட நீர், அந்த ராவணனை கைலாய மலையின் கீழே போட்டு விரல் நுனியில பிரஸ் பண்ணி நசுக்கினேன். அரக்கனை விரலால் அடர்த்திட்ட நீர், இரக்கமுன்றிலீர். இந்த ராவண கல்யாண மலையை எடுத்தா சரி தப்பு பண்ணா, ஆனா மலைக்கு கீழே போட்டு ஒரே அமுத்தா அமுத்து நீர, அப்போ உங்களுடைய இரக்கம் என்னாச்சுன்னு தெரியல. உமக்கு இரக்கம் இல்லையா இருக்கான்னு நிறைய பேர் சந்தேகப்படுகிற போது இரக்கம் உண்டு உண்டு நினைச்சேன், இப்ப எனக்கே சந்தேகமா இருக்கு, இரக்கம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? ஒன்பது பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறேன், ஒன்றும் கதவு திறக்கிறதா இல்லை. அரக்கனை விரலால் அடர்த்திட்ட நீர், இப்படி இந்த தொடியில திருநாகர சாமி பாடின பாட்டே கிடையாது, இந்த ஒரு பாட்டு மட்டும்தான் இந்த தொனியில பாடியிருக்காரு. தொனின்ன அந்த அந்த ஆத்தா இல்லாட்டி ரொம்ப பணிவா அடிமை திறந்தானே அவரு. இந்த ஒரு இடத்துல தான் அவருக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு, என்ன தாழ் உண்டுன்னு சொல்லணும் இல்லைன்னு சொல்லி சைலண்டாக இருக்கார். உண்டுக்குள்ள பார்த்துக்கிட்டு திறக்க போறாரா இல்லையான்னு டென்ஷன் பில்டப் ஆகிட்டு இருக்கு. இவங்க எல்லாவரையும் சுற்றி இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அரக்கனை விரலால் அடர்த்திட்ட நீர், இரக்கம் ஒன்றினீர் எம்பெருமான் நீரே. சாமி எனக்கு வேற யாரும் கிடையாது, நீர் தான், வேற ஏதாவது நினைச்சிட்டு இருக்கிறாரு, நீர் தான் இவங்களுக்கு தலைவர். எம்பெருமான் நீரே, சுரக்கும் புன்னைகள் சூழும் வரை காடரோ. இங்க இருக்கிற புன்னை மரங்கள் எல்லாம் மலர்களை பூத்து குலுங்குகின்றன. அந்த மலர்களிலே தேன் சுரக்க ஆரம்பித்து விட்டது. சுரக்கும் புன்னைகள் சூழ்,
திருமறைக்காட்டில் இருக்கக்கூடிய புண்ணை மலர்கள் எல்லாம் தேனை சுரக்கிறது, உனக்கு இன்னும் இறக்கம் சுரக்கலையான்னு கேட்டார். சுரக்கும் புண்ணைகள் சூழ் மறைக்காடரோ மறைக்காடரோ. இப்பதான் பினிஷிங், இந்த கடைசி வரி பாடின முடிஞ்சு போச்சு, பதிகம் முடிஞ்சு போச்சு. கடைசி வரி பாடினா பதிகம் முடிஞ்சு போச்சு. கடைசி வரியே எப்படி பாடுறாரு பாருங்க. சரக்கை கதவும் திறப்பிம்மினே, சட்டில் திரைய கதவாரு திறந்துட்டார் டக்குனு. அரக்கனை விரலால் அடர்த்திட்ட நீர் இரக்கம் உண்டிலீர் எம்பெருமான் நீரே, சுரக்கும் புண்ணைகள் சூழ்மறைக்காடரோ. சரக்கை கதவும் திறப்பிம்மினே, சட்டில் கதவை தர அப்படின்னாரு டக்குனு திறந்து விட்டார். அரஹர மகாதேவா எல்லா அடியாரும் கத்துறாங்க, கண்கள்ல கண்ணீர் மல்க. அத்தனை பேரும் உள்ள போய் சுவாமியை தரிசனம் பண்ணி மறைக்காட்டுரை மணாளா மணவாள கோலம் அங்க சிவபெருமானுக்கு அம்பாளோட அந்த மணக்கோலத்துல இருப்பார். நான் ரெண்டு மூணு வருஷம் அங்க போய் பேசியிருக்கிறேன் வேதாரண்யம் கோயிலுக்குள்ளே. வருஷ வருஷம் அப்பர் சுவாமியுடைய குரு பூஜை எப்ப கூப்பிடுவாங்க போய் பேச, அந்த அந்த அடியாரெல்லாம் கூட்டி காட்டினாங்க. இதுதான் அப்பர் சுவாமி பாடி திறந்த கதவு, ஞான சம்பந்தர் பாடி மூடுன கதவு அப்படின்னு காட்டுவாங்க. எல்லாரும் போய் அப்படி வழிபாடு செய்து விட்டு அப்படி வெளியில் வந்தார்கள். வெளியில் வந்தவுடனே திருநாகர் சுவாமி சொன்னாங்க, சுவாமி அடியேன் திறக்க பாடினேன், சாமி நீங்க அடைக்க பாடுங்க அப்படின்னார். சாமி உடனே பாட ஆரம்பிச்சார் அடைக்க. குழந்தை இல்லையா, குழந்தையோட மழல இல்லையா, அதை விட சிவபெருமான ரொம்ப 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 அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு தெரியாத சமயத்தில் இந்த ஆள் டாக்டிக்ஸ் எல்லாம் அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். பத்து பாட்டு பாடி இவர் அலக்கழிச்சிருக்காரு, இப்போ இவர் பாடப்படுறாரு. அதனால் ரொம்ப அலர்ட் ஆகிட்டார். யார் தெரியாத சமயத்தில் ரொம்ப தெளிவாக பாடுறார். இப்போ என்ன பண்ண போகிறார், அடைக்கத்தானே பாடப்போகிறார். இவர் என்ன நினைக்கிறார், அடைக்கிற விஷயத்தில் வேதம் தான் ரொம்ப வேகமாக செஞ்சிருக்கு, அதனால் வேதத்தை சொல்லித்தான் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு. சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் அப்படின்னு துவங்கினார். சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் மதுரம் பொழில் சூழ் வரை காட்டுரை மைந்தார். அடுத்தவரிய கவனியம் நல்ல கவனமாக கேளுங்க. இது நன்கு இறை வைத்து அருள் செய்க. இப்ப நான் என்ன கேட்கிறேங்கிறத நல்லா காதுல ஒழுங்கா வாங்கிக்கிட்டு, யாரு திருக்கான சொந்த சொல்றாரு, நான் என்ன கேட்கிறேங்கிறத சரியா கேட்டுக்கிட்டு டிலே பண்ணாம சரியா செய்ய. என்ன, இது நன்கு இறை வைத்து அருள் செய்க, எனக்கு உன் கதவம் திருக்காப்பு கொள்ளும் கருத்தாலே. நல்ல காதல வாங்கிக்க, நான் எதுக்காக இதை பாடுறேன்னா கதவை சாத்திக்கிறதுக்காக பாடுறேன். தெரியுதான், சாத்திக்கிட்டார் முத பாட்டி. அடியார்கள் எல்லாம் மகிழ்வோடு மகாதேவா கைலாயநாதா பரமேஸ்வரா ஈஸ்வரா என்று பதிகத்தை தொடர்ந்து பாடி நிறைவு செய்தார். இப்ப அங்க தங்கி இருக்கிற மடங்களுக்கு இருவரும் வருகிறார்கள். திருநாவுக்கரசர் அவர் மடத்துக்கு வர, திருஞான சம்பந்தர் அவர் மடத்துக்கு வருகிறார். வருகிற பொழுது திருநாவுக்கரசர் மனசுக்குள்ள ஒரு எண்டம், பத்து பாட்டு பாடி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நம்ம கதவை திறந்தோம். ரொம்ப நாள் திறக்காத கதவு டைட்டாக இருக்கும், என்ன என்ன போட வேண்டியிருக்கும், டைட்டாக தான் இருக்கும். திறக்கும்போது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா, ரொம்ப நாளாக திறக்கலையே.
இருந்தாலும் பத்து பாட்டுக்கு தாள் இழுத்தடிச்சது கொஞ்சம் டூ மச். எதுக்கு பத்து பாட்டுக்கு நம்மளை இழுத்தடிச்சு விட்டு இந்த குழந்தை ஒரு பாட்டு பாடினவனைய டக்குன்னு சாத்திக்கிட்டார். அரிதில் திறக்க தாம் பாட அடைக்க பாடிய அவர் எளிமை. தான் கஷ்டப்பட்டு திறந்த கதவை அது ரொம்ப எளிமையா சாத்திருச்சு. அரிதில் திறக்க தாம் பாட அடைக்க பாடிய அவர் எளிமை. கருதி நம்பர் திருவுள்ளம் அறியாது அயர்ந்தேன். அப்ப நான் வந்து சிவபெருமானுடைய திருவுள்ள கிடைக்கை அறியாமல் இந்த விஷயத்துல இறங்கிட்டேனா, சிவபெருமானுடைய உள்ள கிடைக்கைக்கு புறம்பாக போய்விட்டேனா, எதுக்காக இந்த பத்து பாட்டுக்கு இவ்வளவு தாமதம் ஆகிவிட்டது என்று எண்ணினார், நினைத்தார். தூக்கம் வரல, அந்த மடத்துல போய் புரண்டு புரண்டு படுக்கிறார். அப்படியே விருந்தறையில படுத்து கண்ணை அசர்றார். அசந்தா கனவுல மிக அற்புதமான உடல் முழுவதும் திருநீர் அணிந்து மேலே வெள்ளை ஆடை உடுத்திய ஒரு துறவி நிற்கிற கனவுல, அது பார்த்த உடனேயே பெருமகிழ்வு ஏற்படுகிறது. உடம்பெல்லாம் அந்த ரோம உலகம் பொங்குகிறது, பொலிகிறது, மயிர்ப்புச்சரிகிறது, வேர்த்து விடுகிறது. அந்த திருக்கோலத்தை கண்டு மீர் சிலிருக்கிறார். திடீர்னு விழிப்பு வந்தது. விழிப்பு வந்து பார்க்கிறார், மடத்தில் படுத்திருக்கிற இடத்துலேருந்து வாசல் தெரிகிறது. தான் யாரை கனவிலே பார்த்தாரோ அவர் அங்கே வாசலில் நின்று கொண்டிருந்தார். படுத்திருந்தவர் டக்குன்னு ஏஞ்சி உட்கார்ந்தார். வாசல்ல இருந்தவரை இவர் இப்படி பார்த்துட்டு அப்படின்ட்டு போனார். என்ன நினைச்சாரோ தெரியல, வேக வேகமாக வெளியிலே வந்தார். யார்? நாவுக்கரசர். வெளியில வந்தவர் அங்கே சென்று கொண்டிருந்த அந்த பெருமகனாரை தொடர்ந்தார். ஐயா, நீர் யார்? எமக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும் என்று நினைக்கிறார். கிட்டக்கு போலான்னு நினைத்த தள்ளி போயிடுறார். கிட்டக்கு போனா தள்ளி போறார். போய்கிட்டே இருக்கிறார். இவர் பின்னாலேயே போறார். இப்படி போய்கொண்டிருக்கிற பொழுது அவருக்கு பின்னாலே யாரோ ஒருவர் மறைந்து மறைந்து வந்து கொண்டிருந்தார். அது திருநாவுக்கரசருக்கும் தெரியாது, முன்னால போன அவருக்கும் தெரியாது. பின்னால ஒருத்தர், அவர் யார், இவர் எங்கே சந்தித்தார், எல்லாவற்றையும் நாளைய தினம் இங்கு மிக தெரியாத நிகழ்ச்சி வந்தார். பெரிய சஸ்பென்ஸ், ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு, மிகப்பெரிய முடிவுகள். நாளைய தினம் அவற்றை நாம் சிந்திப்போம் என்று கூறி நிறைவு செய்யும் முகமாக அஞ்செழுத்தை ஐந்து முறை உயர்வோம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.